ஹலோ கிடீஸ், வெல்கம் டு ஸ்பேரோ வேர்ல்ட். நம்ம ரீசன்ட் 1-2 மந்த்ஸாக வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸே ப்ராப்பராக அப்லோட் பண்ணல. ஸோ ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே கரெக்டாக டைம் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இனி வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் நேற்றுதான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நேற்றுலேருந்து கொஞ்சம் கோல்டாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் எதையும் ஓப்பன் பண்ணி எது நான் எக்ஸ்பைரி டேட் கூட செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுனால வந்து ஸோ இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ல. ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்குவேன். ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் போடுவேன். என் ஸ்கின்க்கும் இதான் செட் ஆகுது. உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னா என்னென்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்தாலுமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும், இல்லாட்டி பிம்பிள்ஸ் வந்துடும். நான் அதனால தான் எதுவுமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் எதாக இருந்தாலுமே நான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ். நான் ஒரு 4 மந்த்ஸாக 2 மந்த்ஸாக இதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜெல் தான் என் ஃபேஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், நம்மளோட ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறையா, அதாவது நான் எங்கேயாவது வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணனாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஐ மீன் இதெல்லாம் நீங்கள் வாங்க முடியலன்னா நீங்கள் நேச்சர் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இங்கே கிடைக்கிறதுல அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா பான்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட நான் 4th படிக்கும்போதுலேருந்தே மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் இதே கம்பெனியில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என் ஃபேஸ்க்கும் செட் ஆகுது. ஸோ மாய்ஸ்சரைசர் எல்லாருக்குமே தெரியும், அது அவங்கவுங்க விருப்பம். அது கூட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஓகே, நம்ம இப்போ அதை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பவுமே எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவர். இதோட ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் எங்கேயாவது வெளியே போனால் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின் அவ்வளோ சில்கியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ முன்னாடி இந்த ஹேர் பேண்ட் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை நான் தூக்கி போட்டுட்டு புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது 65 ரூபீஸ் தான். அதுக்கப்புறமா வந்து ஹேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் பப்பாயா ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து 1+1 ஆஃபர் போட்டிருந்தனால வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் மோஸ்ட்லி பப்பாயா வாங்க மாட்டேன், எப்பவுமே ஸ்ட்ராபெரி வாங்குவேன். சரி, அது ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரில. ஸோ இது மட்டும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிடுறேன். ஸோ வீடியோக்கானே நான் வாஷ் பண்ணலாம் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இருந்தாலும் அதோடய ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பெனிஃபிட்ஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரில. இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ராஜ் கம்பெனியோட தான் நான் வாங்குவேன். ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு லிப் பாம் வாங்குவேன், கலர்லெஸ் தான் எப்பவுமே வாங்குவேன். ஸோ இது வந்து ஹிமாலயாவோட தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது சூப்பராக இருக்கும், லிப்ஸ் வந்து வெடிக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பங்கராஜோட ஒரு ஃபேஸ் பேக் வாங்கினேன். அதுக்கோட ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க, ஆலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரில. ஸோ இது நான் எப்போயாவது ஃபேஸ் பேக் போடும்போது, நான் நாளைக்கு தான் சம்திங் போடுவேன், போடும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து 5 பேக்ஸ் இருக்கும். ஸோ இது எப்போயுமே நான் ரெகுலராக வாங்கிட்டுருக்கேன், 5 பேக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸை வந்து கண்டிப்பாக பியூர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா கழுத்தழுக்கு, ஸோ இந்த கையில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் எங்கெங்கே இருக்கோ ஸோ அங்கே போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் மில்க் ஆட் பண்ணி தான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுவேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வந்து இது கோல்டு முடிஞ்சதுமே தான் எதாக இருந்தாலுமே என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன், இல்லாட்டி அது அப்படியே எனக்கு என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது.
ஏன்னா கோல்டாக இருக்கும்போது நம்ம ஸ்கின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ எது அப்ளை பண்ணாலுமே அப்பத்துக்கு அப்போவே நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் கோல்டாக இருக்கும்போது எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் என் ஸ்கின்னில் அப்ளை பண்ண மாட்டேன். கோல்டு முடிஞ்சதுமே கண்டிப்பாக அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீ கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட ரேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ரேட் சொல்கிறேன் இப்போ. ஓ, இதோட ஐ மீன் பங்கஸோட ஃபேஸ் பேக் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் தான். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆஃபர் போட்டிருந்தனால வந்து 55 ருபீஸ். அதுக்கப்புறமா வந்து அதே பங்கராஜோட ஃபேஸ் வாஷும் வந்து பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். அதுக்கப்புறமா வந்து ஆலிவரா ஜெல் வந்து 90 ருபீஸ். அதுக்கப்புறமா ஹேர் பேண்ட் வந்து 65. அதுக்கப்புறமா வந்து லிப் பாம்ஸ் வந்து 45 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து 45. ஓகே, இவ்வளோ தான் நான் வாங்கினேன். ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அது ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். ஓகே பாய் கைஸ், மறக்காமல் அந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.